படம் நல்லா இருந்து ப்ரோ. மெல்லி என்ன பிடிச்சிருக்கு லவ் தான், அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். படத்தில் கிளைமாக போகும், நீங்கள் ஸ்டார்டிங் நடக்கிற ட்விஸ்ட்டை விட எண்டிங்கில் கிளைமாக ஒரு ட்விஸ்ட் நடக்கும், அதுதான் ட்விஸ்ட்டு. படத்தில் லேக் அடிக்குது, லேகெல்லாம் தெரியல. படம் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. படம் தான் சொன்னேன், அவன் லைஃப்பில் கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஜென்ஸ் ஹஸ்பண்ட் வந்து டிப்ரெஷன் தான் நடக்குமே, அது நடந்திருக்கு அவ்வளோதான். ஆ இருக்கும் ப்ரோ, கம்பேக்காக இருக்கும். அதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போயிருக்காரு இல்லையா, அது கம்பேக்காக இருக்கும். நல்லா இருக்கும் உண்மையில. இப்போ மிரரில் பார்த்துருப்பீங்க காம்போஸ்லாம். இப்போ லவ் தொழுதணும், ரொமான்ஸ் கம்மி தான், பட் ஆனால் அதான் க்ரைம் த்ரில்லர் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஆமாம், பயமுறுத்தமாக இருக்கும், சைக்கோ மாதிரி தான் இருக்கும் படம். ஆ ஒரு சாங் இருக்குது, அது ஸ்டார்டிங் ரொமான்ஸிங் நல்லா இருக்குது, நல்லா இருக்குண்ணா. படத்தில் அந்த லவ்வோட ஸ்டோரி தான், லவ் ஸ்டோரிக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை அவங்க நல்லா காமிச்சிருக்காங்க. லவ் பண்ணும்போது நம்ம பேச வேண்டியது, பேசி தீர்த்துனா இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. பேசாமல் மைண்ட்லேயே வச்சுட்டு இருந்தாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா டைரக்டர் சொல்லியிருக்காரு, பேசினா முடிஞ்சிடும்ன்றது. நான் லவ்ன்ற சம் ரொமான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அப்படின்ட்டு லவ் ஸ்டோரி சம்மஸ்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் லவ் சீன்ஸ் எதுவுமே காமிக்கல. லவ்க்குள்ளே என்ன இருக்குன்றத அவங்க வந்து படத்தில் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேசி தீர்த்துன்றதை சொல்கிறாங்க. இப்போ லவ் லவ்னாக்க எல்லாரும் நினச்சிருப்பாங்க, லவ் பண்ணுவாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க, வெளியே போவாங்க, பார்க் போவாங்க, பீச் போவாங்க, அந்த மாதிரி எதுவுமே கன்வெர்சேஷனே கிடையாது. ஒரு ரூம்குள்ளே எடுத்து எடுக்கிறாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே, அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன விஷயம் நடக்குதுன்றதை காமிக்கிறாங்க. ஓகே, 50வது படம் வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 50வது படன்றத விட அவர் ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துகிட்டு அதில் வர பிரச்சனை சொல்லும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்குது. வாணி பச்சி அவங்க வந்து லாஸ்ட்டில் அவங்க கிளைமேக்ஸ் தான் வந்து அதான் எப்படி சொல்கிறது ஹீரோ ஆகிட்டாங்க அவங்க, அதுதான் சொல்ல முடியும். நான் என்ன கேட்டால் அந்த கிளைமேக்ஸில் அவங்க அதான் வந்திருக்காங்க. ஆ ட்விஸ்ட் இருக்குது, நல்லாவே இருக்குது ட்விஸ்ட்ஸு. ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்மளுக்கே வந்து என்னடா நடக்க போகுது, என்ன பண்ண போதுன்ற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. நம்ம படம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. சாங் ஒரு சாங் இருக்குது, சாங் அது மாண்டேஜ் மாதிரி தான் இருக்குது, லைக் மாண்டேஜ் மாதிரி போயிட்டுருக்கு. ஆ ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், லவர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் மேபி பார்த்தாக்கா அவங்க நிறைய வந்து இந்த ஹால்காகல் எடுத்தாக்க என்ன பிரச்சனை வருது, ஹால்காக மூலமாக நம்ம எல்லா எப்படி லவ் ஸ்டோரி எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியும். ஆனால் நான் அருமையாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, கிளைமேக்ஸ் தானே வேறு லெவலில், சூப்பராக இருக்குண்ணா, நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பரத் சாரா சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆ ட்விஸ்ட்டா, ட்விஸ்ட்டு தானா படமே, கிளைமேக்ஸ் பார்த்தா தான் படமே தெரியும், அந்தளவுக்கு இருக்குது கிளைமேக்ஸு. பாருங்க, பார்த்தா தான் புரியும் யாருக்கு. அந்த ஸ்டார்டிங் ஒரு சீன் வச்சுலாம் யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது, பண்ணதுனால கிளைமேக்ஸு பார்த்துட்டு இப்படி யோசிச்சோம் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சுண்ணா, அந்தளவுக்கு இருக்குது படம். ஒரே ஒரு சாங் இருக்குண்ணா, சூப்பராக இருக்கேண்ணா. ஃபஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் நல்ல ஒரு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, மிஸ்டேக்ஸ் இருக்குது. பரத்த சூப்பராக பண்ணியிருக்காரு, வாணிபூர் சூப்பராக. ஆனால் நிறைய அடி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அடெல்லாம் அடியில் மலமாக வந்துருக்கு, அடி அடி தவிட்டுருக்கு. ஓரளவுக்கு படம் வந்து நல்ல ஒரு மிஸ்டியான ஒரு மூவி, சீக்கிரம் புரிஞ்சிடாது. அது ஒரு செகண்ட் கூட நம்மளை ஃபோன் ஒன்று என்னடாது போர் அடிக்குது அப்படின்னு யோசிக்க விடாமல் நல்ல ஒரு கிளைமேக்ஸ், நல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நம்ம யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது, படம் சூப்பராக இருக்கும், படம் ஃபேண்டஸ்டிக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது, செம்ம இதாக இருக்குது. லவ் சீக்வன்ஸும் சரி, ரெண்டு பேருக்குமே சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது. மூவிக்கு டீமுக்கு ஆல் தி பெஸ்ட், படம் சூப்பராக இருக்குது. இந்த வருஷம் நல்ல ஒரு பர்த்ஸாக இருக்குது, நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும் படம். சைக்கோ த்ரில்லர் அதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் செம்மையாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி பார்த்துட்டு ஆக்டிங்கும் நல்லாயிருக்கு, அண்ட் ஓவரலாக படம் வந்துட்டு மாஸ் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. சாங்ஸ் ஒரு சாங் இருக்குது, நல்லாயிருக்கு, ரொம்பலாம் சாங்கு இதை வச்சே ஆகணும் செகண்ட் ஹாஃபில் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா எடுத்துருக்காங்க அப்புறம், சூப்பராக எடுத்து படம் சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக தியேட்டரில் வந்து பார்க்கலாம். லவ் அப்படின்ற நேம் வச்சுட்டு உள்ளே ஃபுல்லாக ரொமான்ஸ்லாம் எதிர்பார்க்க வேணாம், பட் அதுக்கு ஈக்குவலாக ஒரு போர் அடிக்காமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனைகள் சண்டை இதெல்லாம் வரும்போது கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை தாண்டி கொஞ்சம் த்ரில்லராகவும் ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க உள்ள, அதை உட்காந்து பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது. அதான் தமிழ் அணி அதை ரீமேக், அதை விட இது டியூரேஷன் கூட தான் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து தேவைப்படுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதான் அது அதே டியூரேஷன் கூட பண்ணியிருந்திருக்கலாம் தான், பட் நம்ம ஆடியன்ஸ்க்காக எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு ரூம்லேயே எல்லாத்தையும் படத்த முடிக்கிறதுனால போர் அடிச்சிருமோன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு, பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் கன்வே பண்ணிடுறாங்க. லவ் ஆக்சுவலாக பார்க்கலாம், தியேட்டரில் வந்து பார்க்கலாம், நல்ல படம். ட்விஸ்ட் நிறையா இருக்குது, நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலாக பரத் சாருக்கு வந்து திரும்பி ஒரு கம்பேக்னஸ் சொல்லலாம் ஆக்சுவலாக. ஐ மீன் இதுமாரி இன்னும் கண்டினியூவாக இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஹிட்டு கொடுக்கும்போது சீரியஸாக அவரும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டராக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அது போர் அடிக்கிறது, போர் அடிக்கிறது, கடுப்பாகுது அப்படின்ற விஷயத்தை லாஸ்ட்டில் கன்வே பண்ணவும் கொஞ்சம் திருப்தி ஆகிடுது. இல்லை நம்மளே கெஸ் பண்ணுறோம், 4-5 கிளைமேக்ஸ் நம்மளே கெஸ் பண்ணிடுறோம்,
ஆனால் இந்த கிளைமேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வே பண்ணுற விஷயங்கள் வந்து நல்லா இருக்கு. அதான் அது சின்ன சின்ன விஷயங்கள் இந்த ஹஸ்பண்ட் எக்ஸ் ஒய்ஃப் அப்படி ஒரு பொண்ணாடி தெரியாமல் இது பண்ணிக்கிறது அது மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க அதெல்லாம் லைட்டாக தவிர்த்துருக்கலாம். பட் ஆனால் அது படத்துக்கு தேவைப்படுறதுனால அங்கங்கே வச்சுருந்துருக்கேன். ஆ, அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப அவங்க ஆக்சுவலாக டெத்து பொண்ணமாக தான் நடிச்சிருப்பாங்க. பட் வந்து அவங்க இருந்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இந்த ஆக்ஷன் சீன்லாம் நல்லா எக்ஸ்ப்ரெஷன் ஃபேஸில் நல்லா பண்ணியிருந்தாங்க. சார், படம் வந்து உண்மைக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போனோம் படம், ஏன்னா 50வது படம் எதாவது இருக்கணும். பட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வந்து கிளீஷியாக நல்லா கேஷுவலாக எடுத்திருக்காங்க. படம் வந்து அந்தளவுக்கு ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க, பட் எல்லோரும் வந்து பார்க்கலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் படம் வந்து எப்படி இருக்குன்னு. அண்ட் பரத் சாரோட ஆக்டிங் வந்து இப்போ போன படத்தில் மிரல் பார்த்துருப்பீங்களா, மிரல் எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதே தாங்க, மிரலில் அவங்க ரெண்டு பேரோட ஜோடி எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இதுலேயே இருக்குது. என்ன இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. அண்ட் படத்தோட டைட்டிலுக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சைக்கோ த்ரில்லர் சொல்ல முடியாதுங்க. இது வந்து ஒரு நமக்குள்ளேயே ஒரு நமக்குள்ளேயே ஒரு நாலு பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஒரு டென்ஷனாக டிப்ரெஷனாக இருக்கட்டும், அதுதாங்க அந்த படத்தோட மெயின். அவங்க ரெண்டு பேரும் தான் பரத்தை வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி, அதை நம்மளே நம்ம செல்ஃபாக நம்ம டார்ச்சர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் படமே. மற்றபடி படம் நல்லாயிருக்கும் சார். எல்லாம் அவங்க அவங்க என்றைக்குமே அவங்க முன்னாடியிருந்தே சூப்பர் தான். நீ இதுலுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், அவங்களோட சீன்ஸ் போர்ஷன் நல்லா பெருசாகிருக்கலாம், சூப்பராக இருந்திருக்கும். மற்ற படத்தில் லேக் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருக்கும் ப்ரோ, அங்கங்கே இருக்கும். பட் வந்து படத்தில் தேவை தான் கதையை வந்து. ஆனால் படத்தில் மொத்தமே நாலு கேரக்டர் தான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரே ரூம்குள்ளே படம் முடிஞ்சிடும். எங்கேயுமே அவுட்டிங் டேட்டிங் எங்கேயுமே இருக்காது. இப்போ மொத்தமாக படம் வந்து பார்க்கலாம், எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சாங்ஸ் பிஜிஎம் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் ப்ரோ இருக்கும். ஸ்டார்டிங் லவ் பாட்டு மட்டும் தான் இருக்குது. பிஜிஎம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு என்ன தேவையோ, ஒரு த்ரில்லிங் சப்ஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். ஒரு ஷாக்கிங் பிஜிஎம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன ப்ரோ? ஆ, பிடிக்கும் ப்ரோ, கண்டிப்பாக. அது முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த சீனும் இல்லை. எல்லோரும் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமை இருக்கணும், பட் பார்த்தா நல்லா. ஆ, சூப்பராக இருந்தது ப்ரோ. இந்த மாதிரி ஒரு மாநாடு அந்த அந்த ஆங்கிளில் கொண்டு போயிட்டு ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆ, இருக்கும், கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆ, சூப்பர், சூப்பராக இருக்குது. அவங்களுடைய பேர் கண்டிப்பாக நல்லாயிருக்கு. தொடர்ந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க. ஆ, ஓகே. ஆமாம், பயன்றதோட ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதான் இவங்க இறக்குறாங்க, திடீர்னு பார்த்தா உயிரோடு வராங்க, திடீர்னு இறக்குறாங்க உயிர் வராங்க, என்னென்ன ஒரு புரிதலெல்லாம் வந்து லாஸ்ட்டாக ட்விஸ்ட்டோட முடித்தாங்க படத்தை. ஆ, சாங் ரெண்டு சாங் இருக்குது, நல்லா இருக்குது சாங்கு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கும். காமெடி இருக்குது, லைட்டாக இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. ஒரு த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. புரியல, கண்டிப்பாக பிடிக்கும். ஃபேமிலியோடு பார்க்கலாம், எந்த அளவுக்கும் இல்லை, ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஓகே.